ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL டேட்டா பேஸ் Part 3 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் கமாண்டு, செலக்ட் டிஸ்டிங்க்ட்டு, அதுக்கப்புறமேட்டு வேர் கிளாஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ட் ஆர் இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கம்பைன்ட் அண்ட் ஆர் பார்க்க போகிறோம். அடுத்தது ஆர்டர் பை, அடுத்தது இன்சர்ட் அண்ட் அப்டேட் அண்ட் டெலிட், இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அண்டுனா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிள் இருக்கு. ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் ரெண்டு வே ஒரு பர்டிகுலர் ரோவை நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கிற பர்டிகுலர் ரோ, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து சம் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேர் கிளாஸில் தான், இந்த அண்டு ஆர் இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவோன்னா வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம W3 பார்க்கலாம். இது வந்து W3School.com அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் இதில் இருந்து சொல்கிறேன். ஸோ அண்டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணோம். ஃபார் இதை நான் எப்படி சொல்கிறது, முதல்ல வந்து நம்ம சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய டேபிள். ஸோ நம்மளுடைய டேபிளில் வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி இருக்குது. ஸோ நாம் க்ரியேட் பண்ண நம்ம டேட்டா பேஸில் நம்ம க்ரியேட் பண்ணதில் வந்து பிஐடி கொடுக்கல நம்ம. ஓகேங்களா? பர்சனுடைய ஐடி வந்து நம்ம கொடுக்கல. நம்ம வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செலக்ட்டு ஸ்டார் ஃப்ரம் பர்சன். ஓகேவா? இந்த ஸ்டார்னு என்ன அர்த்தம், அந்த டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த டேபிளில் பிஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ன்றதை யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு டோ. ஃபஸ்ட்டு நேம் வந்து டோவாக இருக்கணும். அண்டுன்ற கண்டிஷன் நம்மளுக்கு, இதுதான் மெயின். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது அண்டு தான், அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு செவன்சன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம் ட்ரூவாக தான் இருக்கணும் அண்ட் லாஸ்ட் நேமு செவன்சனாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கிற மாதிரி டேட்டா இது டேபிளில் வந்து பார்க்கும். ஸோ எங்கள் ஃபஸ்ட் நேம் டோ இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு நேமில் டோ இருக்குது, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்னது, லாஸ்ட் நேமில் செவன்சன் அப்படின்னு இருக்கணும். ஸோ லாஸ்ட் நேம் பார்க்கும், செவன்சன் இருக்கா அப்படின்னு பார்க்கும், இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நேம் டோவாக இருக்கணும், அதே இதில் லாஸ்ட் நேமு செவன்சனாக இருக்கா. ஸோ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கும். ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ், ஸோ அந்த செகண்ட் ரோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த அண்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வேறுன்றது எதுக்காக, சம் கண்டிஷன் கொடுக்கறதுக்காக. அந்த கண்டிஷனில் சில ஸ்பெசிஃபிகேஷன், நான் ரெண்டு கொடுக்குறேன், ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா, ரெண்டு கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அந்த மாதிரி இடத்துல இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர்னால் எய்தர் இது இல்லைனா அது, அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் பார்ப்போம். செலக்டு ஸ்டார் ஃப்ரம் பர்சன் வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டோவ் ஆர் லா ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஓலா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அதை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் அது பார்க்கும், டோ இருக்கா, இருக்குது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அந்த ரெக்கார்டு ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஓலான் இருக்குது. ஸோ இங்கே ஓலான் இருக்குது. ஸோ அதையும் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். இதுதான் வந்து ஆர். இதுவே அண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேம் டோ இருக்கா பார்க்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, டோ இருக்குது. லாஸ்ட் நேம் ஸ்டீவன்சன் இருக்கா, செவன்சன் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ இது ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் இது வந்து டிஸ்பிளே பண்ணாது, எது அண்டு பண்ணாது. ஆனால் ஆர் அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அதுக்கான டிஸ்பிளேயை வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து அது கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அண்டுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இது வந்து எஸ்கியூஎல் ஆருக்கள் 10G. ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், நம்ம வந்து பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிருக்கோம். எண்டு வித் சிம்பிள்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்னோடய டேபிள் வந்து வந்துருச்சு. லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ் அண்ட் சிட்டி உள்ள ஒரு டேபிள் வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி ஒரு அண்டு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் வேர்
இல்லை பர்சன் நம்ம எப்படி என்ன நேம் கொடுக்கணுமோ, கேப்ஸ்னால் கேப்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். பர்சன்ஸ் வேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அண்டு யூஸ் பண்ணுறேன், அண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஓலான் இருக்கணும், லாஸ்ட் நேம் வந்து ஆன்சன் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு டிஸ்பிளே, அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டின்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு ஓலான் இருக்கணும், லாஸ்ட் நேம் வந்து ஆன்சன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னும்போது இந்த கொரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஓலா, அண்ட் நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், அண்ட் லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், ஆன்சன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட கொடுத்தவொடனே எனக்கு ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ லாஸ்ட் நேம் ஆன்சனும் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் ஓலாவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் வந்து அண்ட். ஓகேவா? ஸோ இதே நம்ம ஆருக்கு பார்ப்போம். ஆருக்கு என்ன பார்க்கலாம், ஆருக்கு என்ன பார்க்கலாம்னா, இப்போ வந்து நம்ம ஆறுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆறுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓலா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, அடுத்தது நான் டோ டோவுன்னு ஒன்று ஒரு நேம் இருக்குது. ஸோ நான் வந்து டோவுன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னு புரியுதா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா எல்லாமே எல்லா ஃபீல்டும் செலக்ட் பண்ணிக்கோ, அந்த டேபிள் இருக்கிற பர்சன்ற டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டும் செலக்ட் பண்ணிக்கோ. நான் சம் கண்டிஷன் கொடுக்குறேன், வேர் சம் கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கண்டிஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஓலா இருக்கணும், ஒன்று ஓலா இருக்கிற டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணு, ஆர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து டோவுன்ற இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் தப்பு இல்லை, ஆனால் ஆறுடைய மீனிங் என்னென்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது வந்து ட்ரூன்னு தான் காட்டும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு டீட்டெயில்ஸும் இருக்குது, அதனால் அது ட்ரூவாக காட்டிச்சு. சரி, இங்கே டோவுக்கு பதிலாக நான் வந்து ஸ்மால் டீன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது நான் வந்து என்னுடைய நம்மளுடைய டேபிளில் என்ன இருக்குது, டோவுன்றது கேபிட்டல் டிஓவிஇ, ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேபிட்டல் டிஓவிஇ டோவுன் இருக்கு, நான் வந்து ஸ்மால் டீன்னு கொடுத்துருக்கேன். அப்போனா அந்த இடத்துல அந்த நேம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, அது அதுக்கு அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் கூட, ஸோ அதை அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த ஓலான்ற ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஆருக்கும் அண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் வேர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஓலா அப்படின்னு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன், அதுக்குள்ளேயே நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் நான் என்ன கொடுக்க போகிறேன், லாஸ்ட் நேம் அதில் வந்து நான் கொடுக்குறேன் சிட்டி, அதில் வந்து சிட்டி வந்து எனக்கு எப்படி இருக்கணும், சான்னஸாக இருக்கணும், சிட்டி வந்து சேட்னஸாக இருக்கணும் இருக்கணும் ஆர் லாஸ்ட் நேம் வந்து ஆன்சன் இல்லை சான்சன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் என்ன பண்ணலாம், ரெண்டு கமெண்ட் ரெண்டு அண்டையும் ஆரையும் நம்ம யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எல்லா ஃபீல்டையும், பர்சனல்ன்ற டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், வேறு சம் கண்டிஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஓலா இருக்கணும், இந்த கண்டிஷன் கண்டிப்பாக ட்ரூ ஆகணும். ஸோ இது என்ன பண்ணோம், இந்த கொரி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேமில் ஓலான்ற நேம் இருக்கான்னு பார்க்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குது அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அண்டுன்றதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் கண்டிஷனில் நான் ரெண்டு கண்டிஷன் ஆர் கொடுத்துருக்கேன், சிட்டி வந்து சேட்னஸ் இருக்கான்னு பார்க்கும், இருக்குது. ஸோ வந்து கண்டிஷன் ட்ரூ. அதேமாரி லாஸ்ட் நேம் வந்து செவன் சென்டர் இருக்கான்னு பார்க்கும், ஸோ அதுவும் ட்ரூ தான். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து
ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது ட்ரூ தான், ட்ரூன்னு எடுத்துக்கும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதனால எனக்கு அதான் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அண்டுன்றதுனால என்ன பண்ணுச்சு, ஓலா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் காட்டுச்சு. இதுவே ஆர் அப்படின்னா ரெண்டு டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கோம், என்னது சிட்டி சாட்னஸும் காட்டியிருக்கோம், லாஸ்ட் நேம் செவன்சன் அந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு காட்டியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே போகிறோன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து லாஸ்ட் நேமில் நான் எஸ்வி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேமே லாஸ்ட் நேமில் கிடையாது. ஓகேவா? ஆனாலும் கொரி எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகுது? ஸோ சிட்டி ஈக்குவல் டு சாட்னஸ் அது வந்து இருக்குது. ஸோ ஆர் என்ன பண்ணோம், இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணோம், சிட்டியும் செக் பண்ணோம், லாஸ்ட் நேம் செக் பண்ணோம், ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, சிட்டின்ற ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் வந்து இது வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும். ஸோ அண்டோடைய பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த சைடும் ட்ரூவாக இருக்கணும், ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ட்ரூ, அதனால் இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வந்து இதையும் நம்ம மாற்றிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நோ ரோ செலக்டட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் ஃபுல்லாக ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அண்டு அண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் வந்து அண்டு அண்டு ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அண்டார் பார்த்துட்டோம், கம்பைண்ட் அண்டார் பார்த்துட்டோம், அடுத்தது ஆர்டர் பை. ஓகே, இந்த ஆர்டர் பை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டேபிள் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்போம், இஷ்டத்துக்கு டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஆர்டர் வேல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் பை அப்படிங்கிற எஸ்கியூஎல் கொரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஐ மீன் அசெண்டிங் அண்டு டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டர் பைக்கான சின்டாக்ஸ் வந்து செலக்ட் காலம் நேம். ஸோ பர்டிகுலர் காலத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா காலம் நேம் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தனா எல்லாமே மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பர்டிகுலர் காலம் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன், செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஆர்டர் பையில் அந்த காலம் நேம் அசெண்டிங், ஏஎஸ்சினா அசெண்டிங் ஆர்டரு, டிஇஎஸ்சினா டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்னா ஏபிசி அப்படிங்கிற இதில் டிஸ்பிளே பண்ணோம், டிசெண்டிங் ஆர்டர்னா இசட், இசட்லேருந்து ரிவர்ஸில் வரும். ஓகேங்களா? இது பை டிஃபால்ட்டாக இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நம்ம வெறும்னு ஆர்டர் பைன்னு கொடுத்தாவே போதும், பை டிஃபால்ட்டாக அது என்ன எடுத்துக்கும், அசெண்டிங் ஆர்டரில் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மேலே இந்த மாதிரி டேபிள் இருக்குது, பர்சன் டேபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கொரி கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன், பர்சன்ற டேபிள் ஃபுல்லாக அது ஃபீல்டு, அது இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன், ஆர்டர் பை லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேமை வச்சு நான் ஆர்டர் பண்ணுறேன். ஐ மீன் இப்போ லாஸ்ட் நேம் வந்து மேலே என்ன இருக்குது, HSPN அப்படின்ருக்கு. ஸோ நான் ஆர்டர் பை லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேனா என்ன ஆகும், எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு இதுவாகிடும். ஐ மீன் HIJKLMN OPQRS. ஸோ எல்லாமே வந்து அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, அரேஞ்ச் ஆகிருக்கு. எதை வச்சு அரேஞ்ச் ஆகிருக்கு, லாஸ்ட் நேம் வச்சு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, கே ஓ ஓ மேலே இருக்குது, கே கீழே இருக்குது. ஸோ நம்ம எதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் நேம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை. ஸோ எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் நேம் ஆர்டர் பை லாஸ்ட் நேமே டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஸோ அது அப்டே இதோடைய அப்டே ரிவர்ஸ் தான் வந்து டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் ரிவர்ஸ் தான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ தான் நம்ம டேபிளு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, செலக்ட், நம்ம வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ஃப்ரம் பர்சன். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் ஆர்டர் பை, ஆர்டர் பை. ஸோ சின்டெக்ஸ் என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் ஆர்டர் பை லாஸ்ட் நேம். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் நேமை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சிட்டியை வச்சு
ஆர்டர் பண்ணலாம். ஸோ நம்ம சிட்டி எல்லாமே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது, ஸோ அதனால் சிட்டி வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸை வச்சு ஆர்டர் பண்ணலாம். அட்ரஸ், ஸோ அட்ரஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய அட்ரஸ் என்ன, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? ஓகே, இதுதான் நம்மளுடைய அட்ரஸ். ஸோ நம்மளுடைய மேலே இருக்க அந்த அட்ரஸ் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டீயில் ஆரம்பிக்குது, அடுத்தது பியில் ஆரம்பிக்குது, அடுத்தது எஸ்ஸில் ஆரம்பிக்குது. இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருந்திருக்கு, கச்சாம்ச்சான் எப்படி இஷ்டம் போல் இருந்தது. ஸோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் மாற்றினோம், ஃபஸ்ட்டு பி ஏபி எஸ் டி. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை அட்ரஸ், அட்ரஸை தான் நம்ம ஆர்டர் பை பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நம்ம பண்ணலாம், டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்துட்டா போதும், டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எப்படி ஆரம்பிச்சது, பி எஸ் டி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படியே ரிவர்ஸ்லேயே மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த காலம் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டராகவோ அல்லது டிசெண்டிங் ஆர்டராகவோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் அண்டு டிசெண்டிங் ஆர்டர், ஆர்டர் பை அப்படிங்கிற கொரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட். ஸோ இன்சர்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டுட்டோரியல் நடுவுலேருந்து பார்க்குறவங்க ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபிள். ஸோ நம்மளுடைய டேபிளில் நம்ம வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட், INSERT, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். டேபிள் நேம் என்னது, பர்சன். அதுக்கப்புறம் வேல்யூஸ், வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபீல்டு கொடுத்துருந்தோம், லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட்டு நேமு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் சிட்டி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ எல்லாம் நம்ம கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துணும், ஸ்ட்ரிங்குன்னா அதை கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துணும். இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேம் வந்து சிவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கமா போட்டு ஃபஸ்ட்டு நேம், ஃபஸ்ட் நேம் வேல்யூ என்னது, நான் வந்து விஜய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அட்ரஸ், அட்ரஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், அண்ணா நகர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சிட்டி, சிட்டி வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நீங்கள் சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சின்டாக்ஸ் வந்து என்னென்னா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், அதுகளை என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், வேல்யூஸ். இதான் வந்து சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ். இதை இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் என்னென்ன ஃபீல்டு, என்ன காலம் நேமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன காலம் போட்டோம், லாஸ்ட் நேமு, இந்த ஃபஸ்ட் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, இதெல்லாம் காலம் நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸில் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ரோ கிரியேட்டட், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், டேபிள் என்னது, பர்சனா. ஸோ நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு இது வந்து ஆட் ஆகிடுச்சு, நம்மளுடைய டேபிளில் ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இது அலைன்மெண்ட் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, இது கொஞ்சம் பெருசாக வைக்கணும். சரி ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. சரி ஓகே, எனக்கு வந்து எல்லா ஃபீல்டுமே நான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படின்னு கிடையாது. ஓகே, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து பர்சன், வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே இன்சர்ட் பண்ணணுமா, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எதனா ரெண்டு மட்டும் வேணும் அப்படின்னாலும் ரெண்டுத்தையும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன், லாஸ்ட் நேம் வந்து ஏழில் அப்படின்னு கொடுக்குறேன், கமா. நெக்ஸ்ட் வந்து சூர்யா. ஓகே, கொடுத்துட்டு
சாரி காய்ஸ். ஸோ நம்ம அப்படியும் கொடுக்கலாம், அதுதான் அதோடைய மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகே ஓகே சாரி காய்ஸ். ஸோ நான் ரெண்டு மெத்தடில் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் பர்சன், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் பர்சன்ஸ். இதில் வந்து காலம் நேம் கொடுக்கணும், பர்சன்ஸ் காலம் நேம். காலம் நேம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் போதும். இது ரெண்டு மட்டும் நம்ம கொடுக்கலாம். வேல்யூஸ், வேல்யூஸில் என்ன கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ சாரி, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த டைரெக்டாக வந்து நான் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், நான் ரெண்டு காலம் மட்டும்தான் வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ அந்த காலமை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இன்சர்ட் இன்ட்டு பர்சன், இது வந்து காலமு. ஸோ அந்த காலமுக்கான வேல்யூ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகே, இப்போது ஒரு டேபிள் இருக்குது, அதில் 10 காலம்ஸ் இருக்குன்னா 10 10 காலம்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு ரெண்டு காலம் தான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பர்சன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள், கடைசியாக லாஸ்ட் நேம் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் வந்திருக்கு, அட்ரஸ் வரல, சிட்டியும் வரல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, இன்சர்ட் இன்சர்ட் கமெண்டுடைய யூஸ். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு இன்சர்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்டேட். ஓகே, ஒரு சில டேபிள் இருக்குது, டேபிளில் ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற ஒரு டேபிளில் நான் வந்து ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து சின்டாக்ஸ். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம், காலம் ஒன் ஈக்குவல் டு வேல்யூ, அந்த மாதிரி எத்தனை காலம் நம்ம அப்டேட் பண்ணோமோ அதெல்லாம் கொடுத்துடணும். வேர் கண்டிஷனும் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் தான் புரியும். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இந்த டேபிளை நான் அப்டேட் பண்ணணும். அப்டேட் அப்டேட் பண்ணுறேன். எதை அப்டேட் பண்ணுற, பர்சன் அப்படிங்கிற டேபிளை அப்டேட் பண்ணுறேன். செட், நான் சம் வேல்யூஸ் அதுக்கு அசைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், அட்ரஸ், இந்த அட்ரஸ்ன்றது காலம் நேமு. அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ, சிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ. ஓகேவா? கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கணும். சம் வேல்யூ, வேர் கண்டிஷன் கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் வந்து டிஜேஎஸ்எம் அப்படின்னு இருக்கணும், அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜேக்கப் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அண்டு, இந்த வேறு, ஸோ இதெல்லாம் வந்து கொரிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, கொரிஸ் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அண்டு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நிறைய கொரிஸ் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் கமெண்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம், அப்டேட். ஸோ அப்டேட்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அப்டேட்டுக்கு என்ன பண்ணோம், அப்டேட் அப்படின்னு போட்டணும். டேபிள் நேமா அப்டேட்டு, டேபிள் நேமு, அதுக்கப்புறம் செட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்டேட்டு டேபிள் நேமு செட், அதுக்கப்புறம் காலம் ஈக்குவல் டு வேல்யூ, காலம் ஒன் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த டேபிள் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெறுமனே நம்ம லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், அட்ரஸ் கொடுக்கல, சிட்டியும் கொடுக்கல. ஸோ நம்ம இது அந்த டேட்டாவை தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு என்வி நகர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கமா சிட்டி ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அட்ரஸ் ஈக்குவல் டு என்வி நகர், சிட்டி ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? வேர், இதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம யாருக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ வேர், வேர் நம்மளுடைய டேபிளில் வந்து வேர் யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம், லாஸ்ட் நேம் வந்து எழில் அப்படி இருக்கவங்களும் நம்ம கொடுக்க போகிறோம். ஐ மீன் லாஸ்ட் நேம்
இடையில் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஆர் அப்படி இல்லைனா அண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம், அண்டு தான் யூஸ் பண்ணோம். எனக்கு ஏன்னா எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது லாஸ்ட் நேம் யாருக்கெல்லாம் இடையில் இருக்கோ அவங்களுக்கு தான் இது மாறணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் வந்து, ஸோ நம்ம என்ன கொடுத்தோம், என்ன கொடுத்தோம் ஞாபகம் இல்லையே. ஓகே, நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சூர்யான்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் வந்து சூர்யா. ஸோ ரோ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் டேபிள் செட் எதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம், அட்ரஸ்ஸு சென்னை, அட்ரஸ்ஸு சிட்டியை நான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். வேற நான் கண்டிஷன் கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் இதுவாக இருக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் நேமும் இதுவாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த ரெக்கார்டில், அந்த டேபிளில், அந்த ரெக்கார்டில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பர்சன் பார்த்தோன்னா ஓகே, நம்மளுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. நம்மளுடைய டேபிளில் என்விஎ நகர் சென்னைன்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அப்டேட் கமாண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எஸ்கியூஎல் அப்டேட் வார்னிங்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்னாகும் பாருங்கள், அப்டேட்டு டேபிள் நேமு செட் அட்ரஸ் ஈக்குவல் டு இப்படின்னு நான் கொடுத்துட்டுனா என்னாகும், ஓ அந்த மொத்த டேபிள் இருக்கிற மொத்த அட்ரஸ் அண்ட் சிட்டியுமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படி, எதுக்கு நம்ம அப்டேட் பண்ணோன்றத கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்டேட்டு பர்சனு, ஸோ சம் காலம் அட்ரஸ் வந்து நான் மாற்ற போகிறேன். ஓகே, அந்த இதுவே அந்த வேர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வேர் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா, கண்டிஷன் யூஸ் பண்ணலைன்னா மொத்த ஒட்டுமொத்த டேபிளே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும், சேஞ்ச் ஆக்கிடும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டெலிட். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அண்டார் பார்த்தோம், கம்பைன்டு அண்டார் பார்த்தோம், ஆர்டர் பை பார்த்துட்டோம், இன்சர்ட் பார்த்துட்டோம், அப்டேட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெலீட்டு. ஸோ டுட்டோரியல் பார்ட் 3ல வந்து நம்ம டெலீட்டை பார்க்கணும். டெலீட் பார்த்தோன்னா இந்த டுட்டோரியல் முடிஞ்சிடும். ஓகே, டெலீட்டுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டெலீட் எதை டெலீட் பண்ணுறோம், டேபிள். ஓகே, டெலீட் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன் கொடுக்கணும், எந்த எந்த காலமோட எதுவாக இருந்தால் அதை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்றத கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த டேபிள் பாருங்கள், பார்த்துட்டிங்களா, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அட்ரஸ் சிட்டி ஒரு ஃபீல்டு உள்ள ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிளில் இருக்கிற நான் சம் ரெக்கார்ட்ஸ் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், டெலிட் ஃப்ரம் பர்சன், டெலிட் ஃப்ரம் பர்சன். ஸோ இங்கே வந்து நான் டெலிட் ஃப்ரம் பர்சன்னா ஹோல் டேபிளை தான் அது கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, டெலிட் ஃப்ரம் பர்சன் வேறு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் வந்து இந்த நேமாக இருக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த நேமாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணோம், ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஓகேவா, டெலிட் பண்ணிச்சா, இல்லை எனக்கு ஒட்டுமொத்த டேபிளே எனக்கு வேணாம் அப்படின்னா, டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர் டெலிட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸ்டார் ஃப்ரம்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம், டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் பர்சன்ஸ், டெலிட் டேபிள் நேம் பர்சன்ஸ் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். வேர் என்ன நேம் கொடுக்க போகிறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் யாருக்கெலாம் வந்து விஜயின் இருக்கோ அண்ட் லாஸ்ட் நேம் யாருக்கெலாம் அண்ட் லாஸ்ட் நேம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெலிட் ஃப்ரம் பர்சன், பர்சன்ற டேபிளில் நான் வேல்யூஸை டெலிட் பண்ணுறேன், வேறு கண்டிஷன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் விஜயாக இருக்கணும் அண்ட் லாஸ்ட் நேம் நேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரெக்கார்டை வந்து டெலிட் ஆகிடணும். கொடுத்துட்டேன், ரெக்கார்டு டெலிட் ஆகிடுச்சு, ஒரு ரோ எனக்கு வந்து டெலிட் ஆகிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ரோ வந்து நம்ம டிஸ்பிளே ஆகல. ஓகேவா, ஸோ இதுலேயும் வந்து, ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் என்ன பார்த்துட்ருக்கோம், எஸ்கியூஎல் பேசிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இது வரைக்கும் எஸ்கியூஎல் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஸ்கியூஎல் அட்வான்ஸ். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுதான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல். நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு
என்னுடைய யூடியூப் சேனல் யூஆர்எல். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா யூடியூப்பில் போய்ட்டு விஜயபிரகாஷ் தமிழ் டுட்டோரியல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாவே, சர்ச் பண்ணிங்கனாவே இந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய இந்த பேஜ் வரும். இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து சம் டெக்கி டுட்டோரியல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.